வணக்கம். வந்து நம்ம பரவலாமே தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து பிளாஸ்டிக் பாட்டில்கள் தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு வரோம். அப்படியும் கூட செம்பு ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணி ஊற்றி குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு தான் வருது. பொதுவாகவே மற்ற பாத்திரங்களை விடவும் செம்பு பாத்திரங்கள் பயன்படுத்துவது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ அது குறித்து ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. செம்பு தாது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது. செம்பு பாத்திரம் இல்லைனா செம்பு ஃப்ளாஸ்கில் தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால செம்பு தாது வந்துட்டு தண்ணியில் மெல்ல மெல்ல கலக்கும். அந்த தண்ணீரை வந்துட்டு குடிக்கிறதுனாலையோ இல்லைனா சமையல் செஞ்சு சாப்பிட்றதுனாலையோ நம்மளுக்கு வந்துட்டு உடம்புக்கு தேவையான ஆற்றல் வந்துட்டு கிடைக்கும். அதுவும் குறிப்பாக வந்து இரவே செம்பு பாத்திரத்துலேயோ இல்லைனா ஃப்ளாஸ்க்லேயோ தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை காலையில் குடிக்கும்போது உடம்புக்கு வந்துட்டு அதிக ஆற்றல் விரைவாக கிடைச்சி அந்த நாளுக்கான தொடக்கமே பார்த்திங்கன்னா நல்ல உடல் வலிமையோடு இருக்கும். செம்பு பாத்திரத்தை விளக்கி செடிக்கு அடியில் ஊற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது செம்பு பாத்திரம் கழுவுன நீரை வந்து செடிக்கு ஊற்றும்போது அந்நீரை உறிஞ்சி வளர்கிற செடியின் வாயிலாக கிடைக்கிற காய்கறிகள் வந்து ரொம்ப சத்து மிகுந்தவையாக இருக்குமா. அந்த காய்கறிகளை நம்ம சாப்பிடும்போது அந்த அதில் இருக்கிற சத்துக்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழியை வந்துட்டு முன்னாடி சொல்லி வச்சாங்க. செம்புங்கிறது வந்து காப்பர் சத்து தான், அதாவது இரத்த விருத்திக்கு தேவையான அடிப்படை தாது உப்பு. இந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு சில நேரங்கள் கழித்து நம்ம குடிக்கும்போது தண்ணீரோடு சேர்ந்து அந்த செம்பு தாதுவும் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு உடல் உறுப்புகளை சீராக வேலை செய்ய வைக்குது. மேலும் செம்பு தாது வந்துட்டு நல்ல இரத்த அணுக்கள் தொடர்ந்து அதிகமாக உற்பத்தி செய்கிற திறன் கொண்டவைங்கிறதுனால செம்பு கலந்த நீரை குடிக்கும்போது ரத்தம் வந்துட்டு இயல்பாகவே சுத்திகரிக்கப்படுது. இதனால் என்னென்னா நம்மளுக்கு ரத்த புற்றுநோய் சார்ந்த ஏதாவது ரத்தம் சார்ந்த உடல்நல பிரச்சனைகளோட வரவும் தவிர்க்கப்படுது. செம்பு கலந்த நீர் பார்த்திங்கன்னா எலும்பை உறுதி செய்கிற தன்மை கொண்டவை. மேலும் பெண்கள் குழந்தைகளை பாதிக்கிற இந்த இரத்த சோகையோட பிரச்சனையையும் கட்டுப்படுத்தும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு செம்பு பாத்திரத்தில் உரிய தண்ணீரை குடிக்கிறதுனால தாய்க்கும் பிறக்க போகிற குழந்தைக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் வலிமை கிடைக்கும். நம்ம வந்து பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய எவர் சில்வர் பாத்திரங்களை விடவும் செம்பு பாத்திரங்கள் சிறந்தவை. அதாவது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பியும் உணவு சமயத்தும் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா விந்தணு உற்பத்தி அதிகமாகும். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி செம்பு பாத்திரங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி திருமணம் செஞ்சு பொண்ணை அனுப்பும்போது அதுக்கு சீராகவும் செம்பு பாத்திரங்களை தான் ஜாஸ்தி கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் புதுமண தம்பதிகள் வந்து அந்த செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தி அந்த சீக்கிரமாக குழந்தை பேர் நோய் நொடி இல்லாத ஆயுள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம வந்துட்டு இதை எப்படி வழக்கத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நம்ம மற்ற தண்ணீரை எல்லாம் கூட மித்த இதில் பிடிச்சி வச்சுட்டு நம்ம குடிக்கணும் அப்படிங்கிற தண்ணீரை மட்டும் நம்ம செம்பு பாத்திரத்தில் வச்சுட்டு குடிக்கிறதுக்கும் சமையலுக்கான தண்ணீரை மட்டும் நம்ம செம்பு பாத்திரத்தில் வச்சு உபயோகப்படுத்த முடியும். தேங்க்யூ.